ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து அசீம் வந்து ஒரு மாசான இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டார் அசீம் கிட்ட, ஷிவினை பற்றி நீங்கள் வந்து கையை கொட்டி வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து பண்ணிங்கள அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற விஷயத்த கேட்டார். அதுக்கு வந்து அசீம் ஒரு மாசான பதிலை கொடுத்தாரு. என்ன சொன்னாலும் நான் அவங்க பாடி லாங்குவேஜை நான் பண்ணலாம், கையை தட்டிட்டு நான் வந்து சொன்னது வந்து ஆக்ஷனில் தான் சொன்னேன் ஒழிய, பட் அவங்கள இமிட்டேட் பண்ணி சொல்லலை, அதுக்கு நான் அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் நிறையா பேட்டியில் வந்து சொல்கிறார், நான் பிக்பாஸே பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அது ஏன் சொல்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அசீம் சொல்கிறார். ஏன்னா உள்ளே வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்து இப்படி சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூணு பேரையும் வச்சு என்னை வந்து வெற்றியாளராக வந்து தேர்வு எடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷிவினாலையும் விக்ரமனாலையும் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, அது ஏனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி, ரக்ஷிதா, ஷிவின், விக்ரமன் இவங்க எல்லாம் வந்து வந்து ஏன் இப்படி தப்பு தப்பாக பேட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கு நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா வந்து என்னை பற்றி சொல்லும்போது நான் அவங்கள பற்றி எந்த விஷயமும் நான் அவங்களை பற்றி தப்பாக சொன்னதே கிடையாது. எல்லா இன்டர்வியூலையும் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மாசாக சொன்னார். நிறையா விஷயம் வந்து சூப்பராக ஷேர் பண்ணார் அசீம்.